சார், ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான இன்ஸ்பைரிங் இன்சிடென்ட் தான் சொல்ல போறேன். ஹலோ காயஸ், நான் ஸ்ரீநாதன், யூ ஆர் இன் லெஜெண்டரி ஸ்பீக்ஸ். ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒர்க் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல 70 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து அப்துல் கலாம் கிட்ட ஒன்னு கேக்குறாரு, சார் இன்னைக்கு மட்டும் 5:30 விடுறீங்களா? என் பசங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி அவங்களை இன்னைக்கு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறேன்னு. டாக்டர் அப்துல் கலாமும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் ரொம்பவே வேலையில பிஸியா இருந்தனால அவர் பசங்களை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு அவருக்கு 8:30 தான் ஞாபகமே வந்திருக்கு. அப்போது அவர் பாசையும் தேடினாரு, அவரும் அங்க இல்ல. அவர் சொன்ன ப்ராமிஸ் காப்பாத்த முடியலன்னு அந்த சயின்டிஸ்ட் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணாரு. அவர் வீட்டுக்கு போனாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சு அவரோட குழந்தைங்களை காணான்னு. உடனே அந்த சயின்டிஸ்ட் அவரோட ஒய்ஃப் கேக்குறாரு, எங்க நம்ம குழந்தைன்னு. அதுக்கு அந்த ஒய்ஃப் கேக்குறாங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்களோட மேனேஜர் 5:15 வந்து நம்ம குழந்தைங்களை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்ன எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சொன்னாங்க. டாக்டர் கலாம் வந்து அந்த பெர்மிஷன் கேட்ட சயின்டிஸ்டே கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் அவர் ஒர்க்லயே ரொம்ப பிஸியா இருந்தாரு, அதனாலே அவர் கண்டிப்பா அதை மறந்துருவாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு கலாமே அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கு கரெக்டான டயத்துக்கு போய் அந்த சயின்டிஸ்டோட குழந்தைங்களை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி 4 இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்சிடென்ட் அவர் வாழ்க்கையில நடந்தது கண்டிப்பா உங்களை இன்ஸ்பைர் பண்ணும். அந்த வீடியோ பெரிய